அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இதே வந்து நம்ம இதில் பார்த்து எங்கே பார்த்துருப்போம்னா, ப்ளஸ் ஒன்ல பார்த்துருப்போம், பவர் ரிலேஷன் பிட்வீன் அப்படின்னு பார்த்துருப்போம்ல, அதே தான் இங்கேயும் பவர் ரிலேஷன் பிட்வீன் எனர்ஜி. இது ரெண்டுத்துக்கும் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷன் இது, சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இது சர்க்யூட், இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேட்டரி ஏ டூ பாயிண்ட் பி, அப்படியே வருது ரெசிஸ்டன்ஸ் சி டூ டி பாயிண்ட் இது, ஓகேவா? ஸோ வின்றது வோல்டேஜ், இதுலேருந்து வோல்டேஜ் வருது, பேட்டரியிலேருந்து எனர்ஜி வந்து இங்கேருந்து என்ன பண்ணுது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இதிலேருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இதில் ஃபுல்லாக பவராக வருது, அப்படி தானுங்களே? பேட்டரியிலேருந்து எனர்ஜி இதில் பவராக கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் ஐ மீன் ரிலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஸோ ஏ பாயிண்ட் பி பாயிண்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ ஈக்குவல் டு வி இன்ட்டு டி கியூ. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? டிவி ஈக்குவல் டு வி இன்ட்டு டி கியூ, சரியா? இப்போ பேட்டரியில் பொட்டென்ஷியல் எனர்ஜி பேட்டரி டிக்ரீசஸ் பை சேம் அமௌண்ட் ஆகும்போது டி கியூ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். அதாவது வெளியே வரும்போது, பேட்டரியிலேருந்து வெளியே வரும்போது அதில் பேட்டரியில் என்ன ஆகும்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் லாஸ் ஆகும், சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக பேட்டரியில் அது போல் வந்துகிட்டே இருக்குது. அப்போ லாஸ் ஆகிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வெளியே எங்கே கண்டினியூ பிடிப்போம்னா ரெசிஸ்டரில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிப்போம், கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதில் பி ஈக்குவல் டு பி ஃபார்ம்லாம் என்னென்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டியூ பை டிடி. பி ஃபார்ம்லாம் என்னென்னா டியூ பை டிடி. இங்கே உங்கள் புக்கில் வி இருக்கும், தப்பு, அதை அடிச்சிருங்க. யூ பொட்டென்ஷியல் எனர்ஜி பை டைம் பவருக்கு, ஓகேவா? நம்ம பவர் என்ன படிச்சிருப்போம் ப்ளஸ் ஒனில்? ஒர்க் டன் பை டைம்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒர்க் டன் பை டைம். அதே போல் ஒர்க் ஈக்குவல் டு எனர்ஜின்னு படிச்சிருப்போம், ஓகேவா? இப்போ அதே தான் இங்கே எழுதுறோம். இந்த ஒர்க்குக்கு பதில் தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், இங்கே எனர்ஜி போட்டிருக்கோம், ஓகேவா? டியூ பை டிடி. ஸோ இப்போ இங்கே டியூ என்னது? வி இன்ட்டு டி கியூ. அப்போ டியூ ப்ளேஸில் என்ன போட்டுக்கிற? பி ஈக்குவல் டு வி இன்ட்டு டி கியூ பை டிடி, ஓகேவா? இப்போ டி பை டிடி ஆஃப் வெளியே எடுத்துரு, டி பை டிடி வெளியே எடுத்துட்டு என்ன என்ன வந்துடும்? வி இன்ட்டு டி கியூ வரும், சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வி இன்ட்டு டி கியூ. ஸோ அப்போது இதில் வி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டி கியூ பை டிடி. இதிலருந்தே கூட நீ எழுதிக்கலாம், வி வெளியே எடுத்துகிட்டு டி கியூ பை டிடின்னு டேரெக்டாக இங்கேருந்தே கூட நீ எழுதிக்கலாம், சரியா? ஸோ இப்போ இதில் டி கியூ பை டிடி, அதாவது கியூ பை டைம், சார்ஜ் பை டைம் என்னது? ஐ, ஞாபகம் இருக்கா? ஸோ ஐ ஈக்குவல் டு டி கியூ பை டிடி. அப்போ பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ, பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. இதுதான் இப்போ பவருக்கும் கரண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப், ஓகேவா? பவர்னால் என்ன? நம்மளுக்கு பவர்னால் ப்ளஸ் ஒன்ல என்னது? ஒர்க் டன் பை டைம். பட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் பவர்னால் என்னதுன்னா பி ஈக்குவல் டு வி ஐ, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கரண்ட். எப்படி வந்ததுன்னு இங்கே சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது டெலிவர்ட் ஆகும்போது பேட்டரியிலேருந்து வி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எஸ்ஐ யூனிட் எலக்ட்ரிக் பவர், வாட், வாட்டில் சொல்லுவாங்க, ஒன் வாட் எலக்ட்ரிக் பவரோட யூனிட் வாட் நமக்கு தெரியும். ஸோ ஒன் வாட் எவ்வளோக்கு ஈக்குவலு? அதை நம்ம பார்த்துல, ஒர்க் டன் பை டைம், ஒர்க்கோட யூனிட் ஜவுலு, டைமோட யூனிட் செகண்ட்ஸு. அப்போ ஒன் ஜவுல் ஃபர் செகண்ட், ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஹவுசஸில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பல்ப் அதோடய பவர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்னா 5 வோல்ட்ஸ்லேருந்து 5 வாட்ஸ்லேருந்து 220 வோல்ட்ஸு, 30 வாட்ஸ்லேருந்து 220 வோல்ட்ஸு, 60 வாட்ஸ்லேருந்து 220 வோல்ட்ஸு. இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இதில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிக் பல்போட பவர் இது. ஸோ அந்த பவர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க, அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸையும் அதோட கரண்ட்டையும் வச்சு தான் அதோட பவர் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம், சரிங்களா? ஸோ அதிலிருநே அப்படியே நம்ம அந்த ஃபியூஸ் ரெசிஸ்டர் வச்சு ஓம்ஸ்லாம் வச்சு எழுதணுன்னா பி ஈக்குவல் டு ஐவி, இதை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு ஐவி ப்ளேஸில் என்ன பண்ணுறேன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் போடு. வி என்னது? ஐஆர் தானே. வி ஈக்குவல் டு ஐஆர் சப்ஸ்டியூட் பண்ணினா அப்போ ஐ ஸ்கொயர் ஆர், ஓகேவா? ஸோ அதிலேயே நீ என்ன பண்ணுறேன்னா பி ஈக்குவல் டு ஐவி ஈக்குவல் டு வி பை ஆர். இதில் இது பிரிச்சு ஏன்னா என்ன ஆகுன்னா வி பை ஆர் இன்ட்டு வி, வி வி கேன்சல் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஆரே வரும்ல, அதான் வி பை ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இது இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போது வி ஸ்கொயர் பை ஆர். இது இல்லைனாலும் நீங்கள் இது வரையும் எழுதுங்க, இது வரையும் போதும், ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் பை ஆர். இது ஓம்ஸ் லாவை டிபெண்ட் பண்ணி, ஆக்சுவலாக பவர் வந்து இது ஹோம்ஸ் லாவை டிபெண்ட் பண்ணால் பவர் இது, இது ரெண்டும் தான் நம்ம எழுத போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படி இதில் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், அதாவது இப்போ பவர் எதை டிபெண்ட் பண்ணுது? ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. கரண்ட் இஸ் டபுள்டு, அப்போது கரண்ட் எவ்வளோ இருக்கான்னு டபுளாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பவருன்றது வரும். கரண்ட் வேறு பவர் வேறுன்னு சொல்லுவாங்க, இப்போ புரியுதா? கரண்ட் டபுளாக இருந்தால் தான் பவர் வரும், ஓகேவா? ஸோ பவர் வில் இன்க்ரீசஸ் பை ஃபோர் டைம்ஸ், ஃபோர் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இது ஒன் மார்க். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மல்டிப்ளைங் பவர், அதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதை டிவைஸ் ஆன் பண்ணால் அதில் நம்மளுக்கு செகண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, ஜவுல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும். அதில் கிலோவாட், கிலோவாட் நம்மளுக்கு தெரியும், இது கிலோவாட், கிலோவாட்னா ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. கிலோவாட்னா இதில் எனர்ஜியில் எவ்வளோன்னா
ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்போது 1 kW ஈக்குவல் 1000 watts. 1000 watts நம்ம எனர்ஜியில் கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் இது 1 hour கன்வெர்ட் பண்ணால் இது. ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம ப்ளஸ் ஒனில் படிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது, இந்த எனர்ஜிக்கும் பவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இது ஒரு 5 marks, சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு 3 marks எழுதுங்க, ஆல்ஃபா ஆஃப் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட்டு ரெஸ்டர் சீரியஸ் பேரலல், இது 2 5 marks. டெஸ்ட் எழுதுங்க, ஓகேங்களா? டெஸ்ட்டு கம்பல்சரி எழுதுங்க, கேர்லெஸ்ஸாக இருக்க எழுதுங்க. இன்னும் இதில் சம்ஸு, டூ யூனிவர்ஸ் அதுபோல் நிறைய இருக்குது, நம்ம எல்லாம் நிறைய படிக்கணும். இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.